செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் மேட்ச் ஆக பார்த்தீங்கன்னா பூதலூர் கேஜிபி பாய்ஸ் வர்சஸ் வல்லம் சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க பூதலூர். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் பவர் பிளே கிடையாது. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வச்சுனா முத்து இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக் வச்சுனா தனா இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி வந்திருக்காங்க. அறந்து வைக்கிறது மேட்சோட முதல் பந்து. முதல் பந்து டோ கிரஷிங் யாருக்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் அகெயின் ஒரு யார்கர் இந்த அவுட் சைடு ஆஃப்ல சாரியான அடங்க பேட்டை எடுக்க முடியாத அளவுக்கு போட்டாரு. தேர்ட் ஒன் அது ஒரு யார்கர் பேட்டு கடியிலே போட்டாங்க. ஐயோ ஐயோ மூணாவது பால் டாட்டு அதுல ஒரு ரன் அவுட் விக்கெட் அடக்கம். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா குமார் வந்திருக்காங்க. போர்த்து பால் ஓவர்ல இவர் பிடிக்கிற முதல் வந்து தெரிக்க விட்டாருங்க. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன் அவுட் மூலியமா ஒரு விக்கெட்டை பார்த்தோம்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டவே ஸ்டிக்ல இறக்கிட்டாரு. நாலாவது பந்து டூ டவுன் பட்சனா முத்து வந்திருக்காங்க. போன பால் வைடு அதான் முதல் ரன் இது வரைக்கும் முத்து ஸ்டைக்கில் தேர்றிக்க விட்டாருங்க. சொருவிட்டாருங்க. அடுத்த பட்சனா தினேஷ் போன பால் வைடு லாஸ்ட் ஒன் லோட்டாஸ் விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. அம்பேஸ் கால் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஓவர முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும் 3 நல்லா போட்டிருக்காரு விக்கி. செகண்ட் ஓவர் போட கிஷோர் வந்திருக்காங்க. ஓவர் தோக்கில் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அவர் யாருக்கு இருக்கான முயற்சி தெளிவாக ஒரு ஃபீல்டர் நேரில் போட்டு வச்சிருக்காங்க. கார்த்தியை போட்டு வச்சிருக்காங்க சிங்கிள் ஸ்டைக்கில் ஓப்பனிங் மேட்ச் தானா. இப்போ தான் ஸ்டைக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால் ஓவரில் நின்று வந்துச்சுங்க. பலாருன்னு அடித்தார். 6 மச்சு நின்று 6 வல்லத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஒன் ஓவரில் சரியாக அப்படல பால் குத்திச்சானாவும் சொன்னாங்க. அவங்க பக்கமே போயிடுச்சு சிங்கிள் தினேஷ் டெக்கில் அடுத்த பந்து டெம்ப்ளைன்லே வச்சாங்க. ரெண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. 6 இந்த ஓவரில் வரக்கூடிய ரெண்டாவது 6 லாஸ்ட் மூர் ஓவரில் ஆப்டர் யாருக்கர் வந்தார் அவரே தடுத்துட்டாரு. அந்த எண்ணில் ஐயோ படலைங்க சிங்கிள் எடுக்கிறாங்க. கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. அவரோட கடைசி பந்து ஃபாஸ்டாக போட்டாருங்க. திரும்ப பக்கமே போட்டாங்க. சம ஃபாஸ்டாக இருந்துச்சு பந்து. டைமிங் கொடுக்காம போகிறோம். டாட் பால் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ஸ்கோர் இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க வல்லம். ஸோ போன ஓவர் 2.5 கட்டி தேவைப்பட்ட ரன்னை கொண்டாந்துருக்காங்க. மொமெண்டம் கண்டினியூ பண்ண முடியுதான்னு பார்ப்போம். தேர்ட் ஓவர் பத்துக்கு சிவா வந்திருக்காங்க நியூ பவுலர். ஓவர் தகவல் முதல் பந்து தினேஷ் ஸ்ட்ரைக்கில் நல்லா யார் இருக்காருங்க. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேட்டை போட்டு சிங்கிள் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஒன் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் நல்லா யார் இருக்கார். டோ கிரஷிங் யார் இருக்கார். பாடியை பார்த்து ஒட்டி போட்டார். தேர்ட் ஒன் சி வாட்டந்து நேருக்கு நேராக தரையாகவே இருக்கு. நல்லா ஃபீல்டிங் சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் ஒன் சிவா டூ தினேஷ் உடச்சிட்டாருங்க. ஐ அன்ஃபார்ச்சுனேட்டு கம்பத்தில் பட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டுக்கு போயிடுச்சு. டபுள் எடுக்க முயற்சி ஃபாஸ்ட்டாக த்ரோ வந்தாலும் டபுள் எடுத்திருக்காங்க. அடுத்த பந்து பேட் ஃபஸ்ட்டு பாடி செகண்டு தடுக்க முடியலங்க. ஒட்டி வச்சுருந்தாங்க பவுண்டரி. இப்போ வாய்ப்பு இல்லை அந்த இடத்துல. மினிமம் 2 எடுப்பாங்க அந்த பந்து. இந்த ஓவரோட கடைசி பந்து நல்லா போட்டிருக்காருங்க. இதையும் நல்லா போட்டிருக்காரு. நேருக்கு நேராக ஃபீல்டிங் ரெண்டு பேர்த்த போட்டு வச்சு தரையோட ஆட வச்சுருக்காங்க சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 3 விக்கெட் விட்டுருக்காங்க வல்லம் சிசி. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பத்துக்கு வெங்கடேஷ் வந்திருக்காங்க. அவரோட முதல் பால் வைடு முதல் பால் ட்ரீ தூக்கி போட்டிருக்காரு. பேட்டில் போட்டிருக்கு நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட்டு ஃபுல் டாஸ் பால் கைக்கு போதா. எஸ் நல்ல டேக் அண்ட் ஃப்ரீ ஹிட் பால் சிங்கிள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் ஓவரில் லெஃப்டி ஸ்டேக்கில் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் அப்டு போடப்பட்ட பந்து யாருக்கரா போட்டிருக்காங்க இங்கே நிற்க வச்சு உடலைங்க. ரன் அவுட்டு ரைட் பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆகி வெளில போகிறாங்க. போன பால் வீடு ஃபோர்த் ஒன் ட்ரீ நேராக அவ்வளோ வந்துருக்கு. நல்ல பாலுங்க சிக்க ஒட்டி வருது பந்து. சேம் பால் போட்டிருக்காங்க. டாட் பால் லாஸ்ட் மோர் நல்லா போட்டிருக்காருங்க. விலக்கி போட்டார். தூக்கி போடவும் டிப்பாக இறங்கிடுச்சு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல் பட் சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் குணால் முக்கியமான வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங் லாஸ்ட் ஒன்
டார்கெட் டிசைடிங் வந்து நல்லா போட்டுக்காருங்க. அதிகபட்சம் ஒரு ரெண்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாஸ் முடிஞ்சு ஒரு ரன் அவுட்டோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. கடைசி ஓவர் சமயம் போட்டு போயிட்டாரு. முதல் எடுத்தோட ஒரு நோ பால், அதுக்கப்புறமா கம்பேக் பண்ணி புல் பேக் பண்ணிட்டாரு. மொத்தமாக நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் இன்னிங்ஸ் முடியல, 31 ரன் ஆடி இருக்காங்க வல்லம் சிசி. 32 இப்போ டார்கெட்டு பூதலூர் கேஜிபி பாய்ஸ்க்கு. சைக்கிள் ஓப்பனிங் வருஷனா மேக்ஸ்வெல் சுந்தர் நான் செகண்ட்ல காட்டியிருக்காங்க. வல்லம்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தினேஷ் செகண்ட் இன்னிங்ஸில் முதல் வந்து பேக் ஃபோர்ட்டில் நின்னாரு, ப்ளே பண்ணாரு. சிங்கிள் சிங்கிள் எடுக்க விட்டுருக்காங்க கார்த்தி அவர்கள். சைக்கிள் செகண்ட் பால் ஓவரில் போட்டாருங்க, ஸ்லாட்டில் இருந்த பந்து தொலை தூரம் சென்றுச்சு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபிளிக் பண்ணி விட்டாரு. ஆளே இல்லாத பக்கம் டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ணியிருக்குங்க. ரெண்டாவது ஆறு பெருசாக காத்தடிக்கல, அதனால் ஈஸியாக ட்ராவல் ஆகிடுச்சு. ஃபோர்த் ஒன் டவுன் த விக்கெட்டு போனார் குமார், நல்ல ஃபீல்டர், நல்ல டேக்கனாங்க. ரெண்டாவது அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. பட் வந்த வேலையை குயிக் ஃபயராக பார்த்துட்டு போயிட்டார் கார்த்தி அவர்கள். விக்கெட்டுக்கு அப்புறம் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பிரதீப் வந்திருக்காங்க. அவர் பிடிக்கிற வந்து தினேஷ் அவர்லேருந்து ஒட்டுத்தட்ட முயற்சி ஸ்கிட் ஆகி வந்துருச்சு, ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. போன பால் ஆகிட்டு ரீபந்த பால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒன் தரையோட தட்டியிருக்காரு. லாங்காக ஃபஸ்ட் ஸ்டைட்டாக வச்சுருந்தாங்க குணாலங்க ஃபீல்டர். அவர்கிட்ட போய் சிங்கிள் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15 ஒரு விக்கெட் விட்டு பூதலூர் கேஜிபி பாய்ஸ். செகண்ட் ஓவர் போட்ட குணால் வந்திருக்காங்க. 18 பால் 17 தேவை. முதல் பந்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, நல்ல ஸ்டாப்பு. ஃபஸ்ட்டு இப்போ ஒட்டி வச்சுருந்தாங்க, துரை இருந்தாங்க. சிங்கிள் எடுக்க முடியல டாட் பால். செகண்ட் ஒன் அப் டூ யாருக்கரா போட்டார். பேட்டை போட்டு சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மேக்ஸ்வெல், ஐயோ ஹேஜ் கீப்பர் எடுத்துட்டாரு. ஃபுல் டாஸ் பாலில் விக்கெட் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பர்சன் விக்கி. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க வந்து பேட்டில் படல எனக்கு தெரிஞ்சு. போன பால் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் யாராவது உள்ள வந்து கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரான்னு பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காருங்க. குத்தி திரும்பிச்சு அவர்கிட்ட போறப்ப தெளிவாக பார்த்துருத்தாரு குமார் அங்கே ஃபீல்டர். குணால் டு பிரதீப் நல்லையா இருக்கும், சூப்பராக போட்டிருக்காருங்க. நல்ல ஓவருங்க, பவுண்டரி கன்சீட் பண்ணாமல் ஒரு ஓவர் ப்ளஸ் அதில் விக்கெட்டும் அள்ளியிருக்காரு. ஸோ உள்ளூர் சேனலில் கூட சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காரு குணால்ட்டு, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17 ரெண்டு விக்கெட் விட்டு. ஸோ போன ஓவர் போட்ட குணால் ரெண்டே ரன்ல பிடிச்சி போட்டு போக நல்லா போட்டுக்காருங்க. சரியான ஓவர் நீட்டாக வச்சார், பெருசாக அல்டிக்கவே இல்லை. கரெக்டான ரிலீஸ் லென்த்தில் விழுந்துச்சு, டாட் பால் ஆச்சு, ஸ்கிட் ஆகி வந்துச்சு, ஃபாஸ்ட்டாக வந்துச்சு இவருக்கு தான். மீதமுள்ள 12 பாலில் 15 தேவை. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ராஜதுரை வந்திருக்காங்க. ஒரு தேக்கிலேருந்து முதல் பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு, பெருசாக காத்தடிக்கல. லென்த்தில் வச்சார் பேக் ஆஃப் லென்த்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். செகண்ட் ஒன் அப் டூ உள்ள வந்து பந்து ஒரு சின்ன ஹெலிகாப்டர் பார்க்க முடியும் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்கே பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. மச்சி நீடு 4 பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நல்லா பட்டுச்சுங்க. 6-4 10 ரன் லாஸ்ட் ரெண்டு பந்துல. ஃபோர்த் ஒன் ஒரு கட்டர் வேரியேஷன் அதுக்கு ரெடியாக நம்ம இருந்தார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க, எட்டனதர் பவுண்டரியை பார்க்க முடியுது. இந்த பவுண்டரியோட மேட்ச் டிராவ் ஆகுது. இன்னும் ஒரு ரன் தேவை. அடுத்த ஒரு ரன் தேவை. ஒயிட் டெலிவரி, எஸ் ஒயிட் டெலிவரி, நோ பால். இதோட மேட்ச் முடியுது. செகண்ட் செமிஃபைனல் மேட்ச், மேட்ச் பிட்வீன் வல்லம் சிசி வெர்சஸ் பூதலூர் கேஜிபி பாய்ஸ். பூதலூர் கேஜிபி பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு என்ட்ரா வராங்க.